வணக்கம், வெல்கம் டு பரிபூர்ணாஸ் குக் புக். நான் உங்கள் அன்னம்மாச்சி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, மசாலா பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இரநூறு உளுந்து, 200 பச்சரிசி, 150 சின்ன வெங்காயம் உரித்து இந்த மாதிரி நைஸாக நறுக்கிக்கணும். கருவேப்பிலையே நறுக்கி வச்சுக்கணும். தேங்காய் வந்து அரை மூடி தேங்காய், ஒரு 5 பச்சை மிளகாய் அப்படி நறுக்கி வச்சுக்கணும். கடுகு 1 ஸ்பூன். இப்போ எடுத்த பச்சரிசியவும் உளுந்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊறணும். அரிசி உளுந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சதை 1 ஸ்பூன் உப்பு போட்டு இப்படி மையாக அரைச்சிக்கிறணும். அடுப்பு பற்ற வச்சு சட்டியை காய வச்சு 1-2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போடுவோம். கடுகு வெடிக்கவும் பச்சை மிளகாய். கருவேப்பிலை வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு, தேங்காயை போடும். வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு மாவில் போட்டு பிணையணும். இதை வதக்குனதை மாவில் கொட்டி பிணையணும். நல்லா ஒன்று சேர்த்து பிணைஞ்சுக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, பிணைஞ்சு வச்ச மாவை இப்படி போடணும். நல்லா செவக்க வேக விடணுங்க. இந்த மாதிரி வெந்தா போதும். மசாலா பணியாரம் நல்லா வெந்திருக்கு. இங்கே வாருங்க, இப்படி வரணும். மாவே இல்லாமல் மொறு மொறுன்னு இருக்கும். மசாலா பணியாரம் ரெடி. இதுக்கு மிளகாய் சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.